அறிவார்ந்த அன்பர்களே, நண்பர்களே, சமீப காலமாக இந்த தற்கொலை உணர்வு வந்து பெருகி வர்ற விஷயங்களை நிறைய பேர் என்கிட்ட கேட்டுட்டாங்க. இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலான்ட்டு ஈவன் ஒரு செய்தி படித்தேன். இந்தியாவில் குழந்தைகள், அதாவது மாணவ பருவம், குழந்தைகளில் மாணவ பருவத்தில் உள்ளவங்க வந்து ஒரு 9000 பேர் ஒரு வருடத்திற்கு ஆவரேஜாக தற்கொலை பண்ணிக்கிறாங்களாம். இது எல்லாத்துக்கும் காரணம் என்னன்னு பார்த்தோன்னா, ஒரு பக்கம் சொசைட்டியோட ப்ரெஷர், இன்னொரு பக்கம் நம்ம சுற்றி உள்ளவங்களோட ப்ரெஷர், இன்னொன்று வந்து நம்ம எதிர்பார்த்தது நடக்காதது. எதிர்பார்க்கறதும் இந்த அந்த எதிர்பார்த்து நடக்காததும் வந்து ஒரு மனிதனை தற்கொலை உணர்வுக்கு தூண்டுது. ஆனால் தற்கொலை வந்து மிகப்பெரிய ஒரு பேட் டெசிஷன் ஒரு மனிதர்கள் எடுப்பது. ஆஹா, இதுக்கு மேலே என் உடம்பை விட்டுட்டா என்னுடைய பிரச்சனைகள்லாம் தீந்துரும்னு நினச்சி விட்டுறாங்க. இது அந்த ஒரு சில செகண்ட் தான் வந்து இந்த அந்த ஃபீலிங்கே இருக்கும். அதை தாண்டிட்டோன்னா அதுக்கப்புறம் ஒரு மனிதனுக்கு அது வராது. ஒரு 15 வருடம் முன்னாடி இருக்கும், எனக்கு ஒரு குடும்ப நண்பர் ஒரு கீழ்ப்பாக்கு மெடிக்கல் காலேஜில் வந்து சென்னையில் வந்து அவங்க கேஷுவாலிட்டி டிபார்ட்மெண்ட், அதாவது எமர்ஜென்சியாக வந்துக்கிட்டே இருப்பாங்க இல்லையா, அதில் வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. நீங்கள் தான் எழுதுறீங்களே புத்தகங்கள்லாம், நீ வந்து ரியல் வாழ்க்கையை பாருங்கன்ட்டு அவங்க வந்து அந்த டாக்டர் வந்து என்னை கூப்பிட்டு அங்கே உட்கார வச்சுருந்தாங்க. நான் டெய்லி சாயந்தரம் போவேன் சில மணி நேரம். அங்கே வர்ற பாதிக்கு மேலே உள்ள கேஸ் எப்படின்னா, உடம்பை தீ குளிச்சிக்கிறது, விஷம் குடிச்சிட்டு வர்றது, ஏதோ ஒரு வேகத்தில் குடிச்சிருவாங்க. ஆனால் அந்த ஒரு மணி நேரத்தில் அடித்து பிடிச்சி அந்த குடும்பம் வந்து அந்த நபரை கொண்டு வந்து அந்த ஆஸ்பத்திரி கொண்டு வந்து உறும்போதே அந்த தற்கொலைக்கு முயற்சி செய்தவங்க வந்து கெஞ்சுவாங்க டாக்டர்கிட்ட, என்னை எப்படியாவது காப்பாற்றிருங்க, நான் தெரியாமல் பண்ணிட்டேன். ஒன்றல்ல ரெண்டல்ல ஆல்மோஸ்ட் எல்லா கேஸுமே இப்படி தான் வந்து நின்றுச்சு. கிட்டத்தட்ட இது ஒரு 2 மாதமாகவும் 2-3 மாதம் இது ஸ்டடியாகவே பண்ணி பார்த்தேன். ஸோ மனித மனம் ஒரு வேகத்தில் பண்ணிடுது, ஆனால் அதே சமயம் வந்து அந்த வேகம் விட்ட உடனே வந்து ஐயோ தப்பு பண்ணிட்டோமே நான் காப்பாற்றுறீங்கன்ட்டு. பட் ஆனால் அந்த டாக்டர்கிட்ட நான் கேட்கும்பொழுது இவங்களை எப்படியா நீங்கள் காப்பாற்ற முடியுமானா, அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை கொடுத்துட்டு வந்துடுவாங்க, நான் எப்படியும் காப்பாற்றுற முயற்சி பண்ணிடுவேன்ட்டு. நிறையா பேருக்கு வந்து தன் உடலுடைய உறுப்புகள் சதஞ்சி போயிடும். ஒரு தீக்குளிச்சாலோ இல்லை ஏதாவது ஒரு நம்ம உடம்பை பாதிக்கிற மாதிரி பண்ணாலோ நம்ம உறுப்புகள் வந்து சதஞ்சி போகிற நிலமையில் வந்து தான் வந்து நிற்கிறாங்க. எஸ்பெஷலி தீக்குளிக்கிறது ஸோ டேஞ்சரஸ். அந்த மாதிரி ஒரு நிலைமையில் கொண்டு வந்து நிற்கும் பொழுது பார்த்தோன்னா அவர்களுடைய உணர்வுகள் அந்த டைமில் சுயமாக வந்து நிற்கும். கொஞ்சம் நார்மலாக இருக்கும் போது கெஞ்சுவாங்க, ஆனால் உண்மையை பார்த்தோன்னா வந்து அவங்களுக்கு இன்னும் 2-3 நாள் தான்ன்ற மாதிரி கெடு ஆகிடுது. பிகாஸ் அவங்களுடைய உடல் வந்து அந்தளவு உடல் உறுப்புகள் வந்து காயப்பட்டு போயிடுது. ஸோ இதில் நம்ம யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம்னா, ஸோ இதே மாதிரி ஒரு உணர்வுகள் வரும்பொழுது நாம் எப்படி வந்து நம்ம அணுகலாம், அதுதான் இதில் நம்ம முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டிய விஷயமாக இருக்குது இன்றைக்கி. முதல் கட்டமாக நம்மளை விட சக்தி நிலையில் உயர்ந்தவங்க, அதாவது ஒரு ஆன்மீகத்தில் இல்லை ஒரு குருமாரோ இல்லை நமக்கு பிடித்த ஒரு ஆன்மீகமான புத்தகங்கள், டிஸ்கோர்ஸ், இதை மாதிரி ஏதாவது நீங்கள் இம்மிடியேட்டாக வந்து உங்களை அப்லிஃப்ட் பண்ணுற, நம்மளை தூக்கி நிறுத்துகின்ற ஒரு நல்ல நட்பு வட்டாரத்தில் ஒரு நண்பரோட ஒரு அன்பரோட நீங்கள் பழக ஆரம்பித்தாலே அவங்க வந்து இதுக்கு கொஞ்சம் நிறையா வந்து உங்களுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஹெல்ப் பண்ணுறது ஒன்றும் ஃபிசிக்கல் ஹெல்ப் கிடையாது, நம்மளை வந்து ஒரு தூக்கி நிறுத்துகிற ஒரு ஹெல்ப்பு தான். அவங்களோட இது பண்ணுங்கள். இந்த மைண்டு பயங்கரமாக வந்து பீட்டா ஃப்ரீக்குவென்சி தாண்டி ஓடிட்டுருக்கும். பீட்டா ஃப்ரீக்குவென்சி தாண்டி ஓடிட்டுருக்குன்னா ப்ராக்டிக்காக சொல்லணுன்னா என்ன பண்ணணுன்னே தெரியாது, ஏதாவது ஒன்று பண்ணணுன்ற ஒரு நிலைமையில் வந்து நிற்கிற ஃப்ரீக்குவென்சி அது. ஸோ அந்த ஃப்ரீக்குவென்சிலேருந்து முதல்ல நம்ம இறங்கணும். அது இறங்கிறதுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணலாம், எப்பப்பெல்லாம் அந்த எண்ணங்கள் வருதோ ஜஸ்ட்டு கண்ணை மூடிட்டு வந்து உங்களுடைய மூச்சு காற்றை நீங்கள் கவனிக்க ஆரம்பிங்க. குறைஞ்சது ஒரு 21 நிமிஷம் நீங்கள் கவனிங்க. அப்படி நீங்கள் கவனிக்க ஆரம்பிக்கும் பொழுது நமக்கு வந்து அந்த
ஃப்ரீக்வன்சிலேருந்து குறையறதுக்கு சட்டில் டன் ஆகும், அதாவது பீட்டாலேருந்து ஆல்ஃபா, அதாவது அமைதி நிலைக்கு நம்ம தள்ளப்படுவோம். அமைதி நிலையில் நம்ம தள்ளப்பட்டோன்னா மனம் வந்து தன்னுடைய பவரை இழந்துடும், அதாவது மனம் தன்னுடைய சக்தியை இழந்துடும். அந்த மாதிரி நம்ம வந்து ஒரு 21 நாள் இல்லை ஒரு மண்டலம் 48 நாள் நம்ம பண்ணலாம். இப்படி பண்ணோன்னா வந்து இதுக்கு நமக்கு ஒரு நமக்கு நாமளே ஒரு கெயின் பண்ணிடும். ஒரு பக்கம் எக்ஸ்டர்னலாக நம்மளை தூக்கி நிறுத்தும் விஷயங்களில் நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறது நல்லா தெரிஞ்சுக்கோங்க. தூக்கி நிறுத்தும் விஷயங்கள்னு சில பேர் முன் வந்து நம்மளை கவுத்துறதுக்கும் நம்மளுக்கு உங்களை வந்து இழுத்து கீழே கொண்டு செல்வதற்கும் ரெடியாக இருப்பாங்க. ஸோ அதனால் கொஞ்சம் ஆன்மீக ரீதியாக உள்ளவர்கள், கொஞ்சம் சக்தி நிலையில் உயர்ந்தவர்களோடு நம்ம பழகணும். அதே மாதிரி நம்ம பார்க்குற விஷயங்கள், கேட்குற விஷயங்கள் எல்லாமே வந்து நமக்கு அப்லிஃப்ட் பண்ணணும். அதை தவிர இந்த தியானம், கொஞ்சம் யோகாசனம், கொஞ்சம் உணவு பழக்கம். ஏன்னா நம்ம உணவு பழக்கமும் நமக்கு ரொம்ப முக்கியம், நம்ம உணர்வுகளை ரெடி பண்ணுறதுக்கு. இப்படி உடல், மனம், உயிர் இந்த மூணத்தையும் நம்ம சிங்கப் பண்ணிட்டாலே பயங்கரமான ஒரு அமைதி நிலை பிறந்துடும். அந்த அமைதியில் வந்து கண்டிப்பாக ஒரு நல்லது நடக்கும். ஆகையால் இந்த உணர்வை நீக்கிட்டு இது நமக்கு கிடைக்கப்பட்ட ஒரு சுச்சுவேஷனுக்கும் ஏதோ ஒரு நெகட்டிவ் சுச்சுவேஷன் தானே, இது நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு சுச்சுவேஷன், இதிலேருந்து எப்படி மீண்டு வரலான்ட்டு நம்ம இறைத்தன்மையோட சரண்டர் ஆகும், என்ன பண்ண முடியுமோ நம்ம செயலில் முயன்று பண்ணலாம். கண்டிப்பாக ஒரு கதவு திறக்கும், ஒரு நல்ல கதவு திறக்கும், அதில் ஒரு விடுவி பிறக்கும். மீண்டும் ஒரு தலைப்பில் பார்க்கலாம்.